கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி வரலாறு காணாத வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா பாதிப்பால் பல்வேறு மாநிலங்களிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் பிரதமரின் அன்னை யோஜனா கீழ் இலவச உணவு தானியங்கள் ஜூன் மாதம் வரை வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போதைய இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் தீபாவளி கொண்டாடப்படும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுகிறது என்றார் ஊரடங்கு போடப்பட்ட போது பிரதம மந்திரி ஏழைகள் நலனுக்கான உணவு திட்டத்திற்கு உட்பட்டு எட்டு மாத காலம் வரை எண்பது கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன இந்த ஆண்டும் கூட இரண்டாவது அலை காரணமாக மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த அரசாங்கம் என்ன தீர்மானித்திருக்கிறது என்றால் பிரதம மந்திரி ஏழைகள் நலனுக்கான உணவு திட்டத்தினை இப்போது தீபாவளி வரை நீட்டித்து வழங்க வேண்டும் என்பதை பெருந்தொற்று நிலவும் இந்த வேளையிலே அரசாங்கம் ஏழைகளின் ஒவ்வொரு தேவையோடும் அவர்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறது அதாவது நவம்பர் மாதம் வரை எண்பது கோடிக்கும் மேற்பட்ட நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு இலவசமாக உணவுப் பொருள் வழங்கப்படும் இந்த முயற்சிக்கான நோக்கம் என்னவென்றால் நம் நாட்டின் எந்த ஒரு ஏழை சகோதர சகோதரியோ அவர்களுடைய குடும்பத்தாரோ என்பதே முழு ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று முடிவடைந்து விட்டதாக மக்கள் கருதக்கூடாது என்றும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து இந்த தொற்றிலிருந்து இந்தியா வெற்றியடைய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து இந்தியா நிச்சயம் வெற்றி கொள்ளும் என்றும் பிரதமர் உறுதிபட குறிப்பிட்டார்